மளிகை கடை, அப்புறம் தள்ளுவண்டி வியாபாரம், சந்தைகளுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் டச் ஹேங்கிங் ஸ்கேலு. இது மெயினாக தோட்டத்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டு, மீன் வியாபாரம், மீன் தொழில் செய்கிறவங்களுக்காக பண்ணுறது. இது பண்ணது இது தாத்தால இதுதான் யூஸ் பண்ணிட்டுருப்பாரு. முள்ளு நேராக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ஹைப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் பெரிய பெரிய மால்ஸு அந்த மாதிரி உள்ள ஷாப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷினை நம்பி ஒரு கடையை ஒப்படைச்சிட்டு ஓனர்ஸ் வெளியே போகலாம். இது வந்து ரொம்ப ஓல்டு டைப்பு. நம்மகிட்ட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர் உள்ள பண்ணித்தரோம். 100,000 ரூபா கட்டிருக்கோம். 500 ரூபா என்னென்ன 500 ரூபா மிஸ் ஆச்சுன்னா திரும்ப என்ன ஒன்றும் இல்லை. இதில் போட்டுவிட்டு கட்டாக 2 செகண்ட் தான். சட்ட 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 சட்டன்னு அடித்து சும்மா எவ்வளோ வருதுன்றதெல்லாம் சொல்லிடும். இங்கே பாருங்கள், படிக்கல நல்லா ஆம்ஸ் ஏற்றுறது வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் பால் ஊற்றுறவங்ககிட்ட பார்த்துருக்கேன். என்ன ஊற்றுவாங்க? 60 கிலோலேருந்து மேக்ஸிமம் 100-300 கிலோ வரைக்கும் இருக்குது. இதில் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் வரும். இப்போ வெயிட் ரொடியூஸ் பண்ணால் பண்ணோம் அப்படின்ட்டிங்கன்னா தாராளமாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் இங்கே தான், சேல்ஸும் இங்கேயே தான், சர்வீஸும் இங்கேயே தான். நாங்கள் தம்பி விவாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் பிரகாசம் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து வைசாலி வீதி வந்து உங்களுக்கு கட் ஆகுங்க ரைட் சைடில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் வெங்கடாச்சலம் ஸ்ரீகுமரன் ஸ்கேல்ஸ்ன்ற இந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா தம்பியில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெயிட் மிஷின்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். இது இல்லாமல் வந்து நீங்கள் இப்போது பெரிய ஷாப் வச்சுருக்கீங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து சிஸ்டம்ஸ் தேவைப்படுது, இல்லை வந்து உங்களுக்கு அமௌண்ட் கவுண்டிங் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ரேட் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்ருந்த வீடியோ உங்களுக்காகவே ஷூட் பண்ண வந்திருக்கேன். வாங்க உள்ளே போகலாம். ஸோ கீழே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கு, உங்களுக்கு பைக் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போகலாங்க. ஸோ ரொம்ப பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்லேயே, சரிங்களா. ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வந்து உங்களுக்கு பீசஸ் டிஸ்பிளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கிலேருந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் எல்லா மிஷின்ஸுமே இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ 1 by 1 வந்து நம்ம இங்கே ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே பிரதர், சூப்பராக இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் சொன்னீங்க, ரெண்டு ப்ராண்டில் பண்ணிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். என்ன ப்ராண்டுங்க? இப்போ நம்ம வந்து ரெண்டு ப்ராண்டில் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எல்லாமே வெயிங் மிஷின்ஸு, எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதில் வந்து ப்ரஸ்டீஜ் அண்ட் துலாம் ரெண்டு ப்ராண்ட். ப்ரஸ்டீஜ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ப்ரஸ்டீஜ் குக்கர் கம்பெனி கிடையாது, இது வந்து நம்மளோட வெயிங் ஸ்கேலில் ஓன் கம்பெனி, ஐஎஸ்ஓ கம்பெனி. ஓகே ஓகே. துலாம்னு ஒரு ப்ராண்டு, ரெண்டு ப்ராண்டில் வெயிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குங்க? இது நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற மிஷின், மளிகை கடைக்கு யூஸ் பண்ணுற மிஷினு, மீன் கடை, ஓகே, இந்த மாதிரி மட்டன் சிக்கன் கடை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மிஷின், பூ வியாபாரம் அதுக்கு பண்ணுற மிஷின், கரண்ட் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். பேட்டரி பேக்கப்போட தான் வரும் எல்லா மிஷினும். 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துடலாம். ஸோ ஷாப்போட அட்ரஸ், நம்பர், லொக்கேஷன் போகணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வெளியூரில் வந்து வர்றீங்க அப்படின்னா கால் பண்ணி வரலாம். ஸோ கொரியர் இருக்குங்களா? இதான் டெலிவரியில் போட்டுருக்கீங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ மிஷின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸ்டார்டிங் எங்கேருந்து போயிடலாம்? ஸ்டார்டிங் பின்னாடி இருந்து அப்படியே பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்னால சில இதுக்கு காஸ்ட் சொல்லியும் சில இது சொல்ல முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா காம்படிட்டர் இருக்காங்க இங்கே. ஸோ அப்படின்றப்போ வந்து ப்ரைஸ் ஓப்பனாக வந்து சொல்ல முடியல, அது ஒன்று தான், சரிங்களா. கால் பண்ணி கேட்டுங்க. பார்க்குற மிஷின்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து ரீப்ளை பண்ணி காமிச்சிருவாங்க, சரிங்களா. சொல்லுங்கள். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 kg மிஷின்ஸு. ஓகே. இதை நார்மலாக எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மளிகை கடை, அப்புறம் தள்ளுவண்டி வியாபாரம், சந்தைகளுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட் ஸ்டாலு,
பூ வியாபாரத்துக்கு பேசிக்கா ஸ்டார்டிங்ல என்ன ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லோயஸ்ட் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ் ஸ்கேல் ஒரு 400 ரூபீஸ் 300 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்கு. இது நம்ம வந்து இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி எல்லாமே நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிரீன் கலர் டிஸ்பிளேயோட வரும். ஃப்ரண்ட்லயும் வந்து பேக்லயும் உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இதெல்லாம் கம்மிங்க. இது வந்து முத்திரை. என்னங்க இது? கவர்மெண்ட் சீல்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு சீல் வரும், முத்திரை தகடு ஒன்று வரும். ஓகே, அந்த முத்திரை தகடு உங்கள் நீங்கள் பில் பண்ணும்போது அந்த சீரியல் நம்பர் போட்டு உங்கள் இதில் நேமில் வரும் பில். வெயிட் மிஷினில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, சிட்டிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதெல்லாம் செக் பண்ணி கவர்மெண்ட்டாக சீல் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது எல்லா மிஷினும் நம்ம ஒவ்வொரு மிஷின் இங்கேருந்து சேல்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து என்ன மிஷின் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு ஜிஎஸ்டி பில்லு எல்லாமே சேர்த்தி தான் கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஸோ இதுக்கு அடுத்துனா என்ன கேஜி? இதுக்கு அடுத்து போயிட்டிங்கன்னா 30 kg மாடல் வரும். 30 kg அந்த சைடு இருக்குங்கல்ல? ஓகே, இதெல்லாம் டேபிள் டாப் 30 kg மாடல்ஸ். இதுவும் நார்மலாக பார்த்தீங்கன்னா மளிகை கடை, கிராசரி ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு, ஃபிஷ் ஸ்டாலு, மட்டன் ஸ்டாலு அதுக்குள்ள யூஸ் பண்ணுறது இருக்கு. ஆமாம். ஓகே, இதில் வந்து டேரெக்டாக கரண்ட்டில் போட்டுக்கிற மாதிரி தாங்க? ஆமாம், இது வந்து சார்ஜபிள், எல்லாமே சார்ஜ் வரும். ஓகே, நீங்கள் 4 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 30 hours பேட்டரி பேக்கப்போடு வரும் நம்மளோட எல்லாமே. இது கூட நல்லாயிருக்கு. இது வந்து ஃபுல் டச்சு. ஓகே, இது நார்மலாக கீபேடு இதெல்லாம். ஓகே, இது வந்து டச்சு ஸ்க்ரீன். டச்சு வாரண்டி எவ்வளோ வருஷம் கொடுப்பீங்க? இதுக்கெல்லாம் 1 year, காமனாக 1 year வந்துடும் வாரண்டி எல்லாத்துக்குமே. ஆமாம், இது ப்ரைஸோட வர மாடல். ஓ, ப்ரைஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்டால் மட்டன் ஸ்டாலில் யூஸ் பண்ணுற மாடல். ஓகே ஓகே ஓகே, சூப்பர்ஜி. இங்கே இருக்கிற வெயிட் மிஷின், இது ஹேங்கிங் மாதிரி, ஹேங்கிங் ஸ்கேலு. இது மெயினாக தோட்டத்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது எத்தனை கேஜி வரைக்கும்? இது 100 kg. ஆமாம், இதில் ஸ்டார்டிங் உங்களுக்கு 5 kg ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது 100 kg. 100 kg 100 kg 200 kg இழுத்தா உங்களுக்கு வரும்ல? ஆமாம், லோடு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ரொட்டேட் ஆகி. அப்பா இருங்க, எவ்வளோ இழுத்தாலும் 20 kg பிள்ளை மேலே இழுக்கும் இல்லை. ஸோ ஹெவி வெயிட் போடும் போது நல்லா வரும்னு நினைக்கிறேன். தோட்டத்துக்கு மெயினாக யூஸ் ஆகும். ஓகே ஓகே. அப்புறம் இந்த என்ன, இது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு, கடற்கரைக்கு, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், ராமநாடு இதுக்கெல்லாம் கொடுக்குறது மெயினாக. கடற்கரைக்கு மெயினாக கொடுக்குறோம் இந்த மிஷின்ஸ்க்கு. நல்லா வெயிட்டாக இருக்குது. இது என்னென்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல் எஸ்எஸ், டாப் டு பாட்டம் எல்லாமே எஸ்எஸ். துருபிடிக்காது, அவன் துருபிடிக்காது, உப்பு தண்ணி போடும்போது துருபிடிக்காது. மெயினாக தண்ணியே நீங்கள் மேலே மோந்து ஊற்றினாலும் மிஷினுக்கு ரிப்பேர் வராது, கேடு வராது. ஏன்னா ஃபுல்லி கவர்டு. கவர்டு மிஷினே உள்ளே வந்துடுது. நல்லா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டு, மீன் வியாபாரம், மீன் தொழில் செய்கிறவங்களுக்காகவே பண்ணுறது. இது பண்ணது இதில் வந்து 2 variant இருக்குது. இது 60 kg ஸ்மால் சைஸு, இது வந்து உங்களுக்கு 300 kg. 300 kg. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இங்கே இருக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து மிஷின். 30 kg. ஓகே, வா, இதெல்லாம் பித்தளையில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஓல்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸு. ஓகே, இது வந்து ரொம்ப ஓல்டு டைப்பு. இதுவுமே அந்த 100 kg டைப். 100 kg டைப். இழுக்கும் போது முள் அப்படியே வாழ் வரையா? 25 kg வரைக்கும் இதாக. ஓகே, ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 5 kg இந்த ஸ்டார்டிங் இருக்குங்க. நீங்கள் என்ன கேஜில், அதாவது ஒரு பைய மாதிரி போட்டு நீங்கள் ஹேங்கிங் பண்ணி தான் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் இதில் போயிடலாம், அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இதுவும் நார்மலாக எலக்ட்ரானிக் மெயின் ஸ்கில் தான். இது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இதுவும் சந்தை கஸ்டமர்களுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகே, வியாபாரம், வண்டி வியாபாரம் பண்ணுறவங்க அந்த மாதிரி. இது நார்மலாக 100 kg, 60 kg மேக்ஸிமம் 100-300 kg வரைக்கும் இருக்குது. இதில் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் வரும். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இதுலேயும் பார்த்துங்க, ஆல்ரெடி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தது தான். ஸோ நீங்கள் பார்க்காத சில புது விஷயமான ஒரு மிஷின்ஸ் எல்லாம் இங்கே நின்று பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டச்சு தாங்க? இதெல்லாம் ஃபுல்லாக டச்சுங்க. டச்சு தான், டச்சு தான். ஓகே, ஓ, மொபைல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஆமாம், இது வந்து சிஸ்டம் தான். இது வந்து என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ஹைப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் பெரிய பெரிய மால்ஸு அந்த மாதிரி உள்ள ஷாப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பில்லிங் சொல்யூஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஏன் சிஸ்டம் இருக்குது ஆல்ரெடி, அதை யூஸ் பண்ணுறாங்க, இது ஏன் வாங்குகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கொஸ்டின் வைக்கலாம். ஏன்னா சிஸ்டத்துக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சிஸ்டத்தில் நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும். ஆமாம், சிஸ்டத்தில் இது நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும். இது கஸ்டமருக்கும் டபுள் சைடு பார்க்குறோம். ஓ, இங்கிட்டும் தெரியுமா? ஆமாம், ஓ, டபுள் சைடு. நம்ம இங்கே என்ன அப்டேட் பண்ணுறோமோ அது கஸ்டமர் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் குரோம்க்குள்ளே போகிறேன். டபுள் டச். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் குரோம்க்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து உங்களுக்கு குரோம்க்குள்ளே வந்துடும். இதில் வந்து என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன், வெளியே வந்துருது பாருங்க. ஆமாம், இது மெயினாக பார்த்தீங்கன்னா பில்லிங் சொல்யூஷனுக்காக இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது. பாஸ் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா சிஸ்டத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போனால் இது மெயினாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வியூக்கு வரும். ஃபுல்லி டச்சு, சிஸ்டமில் டச் கிடையாது. அதே மாதிரி இது என்னென்னா உங்களுக்கு ஃபுல்லி மெட்டல் பாடி.
ஓகே. அலுமினியம் மெட்டல் பாடி வரும் சிஸ்டம்ல, கீழே வந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரக்கர்டு யூஸுக்கு பில்டிங் சொல்யூஷன் போது ஃபாஸ்டாக பில்டிங் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக சிஸ்டம் போகிறதுக்கு இது போவாங்க. வாரண்டிங்க இதுக்கெல்லாம் வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி 1 இயர் கொடுக்குறோம். பட் இது கம்ப்ளைண்ட்டுங்கிறது மேஜராக வராது. அதே மாதிரி இப்போ நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸிங் இருக்குங்களா? எல்லாமே சர்வீஸும் அவைலபிள். இங்கே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம், அதோட மட்டும் முடியறதில்லை. ஓகே, இங்கே சர்வீஸும் அவைலபிள் இருக்குது எல்லாமே. சரி, பார்க்க போனால் மூணு ஆப்ஷன் இங்கே தான். மேனுஃபேக்சரிங் இங்கே தான், சேல்ஸும் இங்கே தான், சர்வீஸும் இங்கே தான். ஓகே, நீங்கள் எங்கேயுமே வேறு இடம் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்க. இது எனக்கு வந்து ஸ்கேனரு. ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபுல் செட் யூனிட்டு. ஓகே, இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா இது எப்படி எப்படி ஸ்கேன் பண்ணுறதா? ஆ, இது ப்ராடக்ட்டை நீங்கள் ஜஸ்ட்டு ஷோ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகி பில்லு நம்ம சூப்பர் மார்க்கெட் பார்க்கலாம். இது பிரிண்டர், பில்லிங் பிரிண்டர். சரிங்களா, இது ஒரு காம்போவாக வந்துருது. காம்போவாக வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட் செப்பரேட் ப்ரைஸில் வரும். பட் இது எல்லாமே தேவைப்படும். இது எடுத்தாச்சுன்னா இது எல்லாமே தேவைப்படும். இப்போ மொத்தமாக காம்போ வாங்கும்போது டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் அதில் ஏதோ நம்ம லெஸ் பண்ணி. பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு நாலு பில்லிங் சிஸ்டம் வேணும்னா தாராளமாக அதில் எடுக்கும்போது உங்களுக்கு கம்மியாக பண்ணி தருவாங்க. இன்னும் ஓன் பிராண்டுன்றப்போ தாராளமாக வாங்கலாம். இது என்னதுங்க அது? இது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இதுவும் பில்லிங் சொல்யூஷன் தான். ஓகே, இதில் என்னென்னா உங்களுக்கு வெயிட்டு அண்டு பில்லிங் ரெண்டுமே வந்துடும். ஓ, பாருங்களேன், ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு 100 ருபீஸ் பில் பண்ணிட்டேன், ஒரு ப்ராடக்ட் வைக்கிறேன் வெயிட்டு. ஓகே, ஒரு 20 கிராம்ஸ் 2 ருபீஸ் இருக்குது. இதில் பில் வந்து, ஓ, இதுதான் வந்து வெயிட்டு, இது எல்லாமே வந்துடுது. ஆமாம், என்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். இதில் வந்து சும்மா ஜஸ்ட்டு நான் ப்ராடக்ட் நேம் ஷோ மென்ஷன் பண்ணாமல் நான் டெம்பரவரி வெயிட்டில் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு இதில் வந்து 20,000 ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 20,000 ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஆப், எஸ் கிளவுட் ஆப்னு கொடுத்துருவோம். ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஆமாம், 20,000 ஐட்டம் ஸ்டோர் பண்ணலாம். கிளவுட் ஆப் ஒன்று கொடுத்துருவோம். ஓகே, கிளவுட் ஆப் மூலயமா நீங்கள் இந்த மிஷினில் என்ன பில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைல் ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கிளவுட் ஆப்லேயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஐட்டமோட நேம் ரேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம் இந்த ஆப்லேயே பண்ணிக்கலாம். போயிருக்கு ஸ்டாக் மெயின்டென் எல்லாமே இதில் பார்த்துலாம். ஒரு மினி சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கான்செப்ட் இது. சூப்பர் சூப்பர் ஜி. இது 30 கிலோ கெப்பாசிட்டி மிஷின், வெயிட் மிஷினோடு வந்துடும். 30 கிலோ? ஆமாம், 30 கிலோ. ஓகே ஓகே. இதில் இன்னொரு இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது பில்லிங் வருது பார்த்தீங்களா. இதிலே வந்து பில்லிங் பதிலாக பார் கோடு ஸ்டிக்கர் வரும், க்ரியேட் பண்ணி வரும். அதையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இப்போ. ஓகே, வந்து ஏதோ நம்பர் போடுறாரு. இப்போ ப்ரைஸ் போடுற சும்மா, இப்போ நான் ஒரு வெயிட் வைக்கிறேன். இப்போ நம்ம சில சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி, காய்கறி சில ஐட்டம்ஸ்லாம் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பார் கோடு ஸ்டிக்கர் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதில் ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா இது பில்லிங் செக்ஷன் போகும்போது ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாங்கன்னா போதும், அங்கே பில்லிங் வந்து பில்லிங். அந்த கான்செப்டுக்காக இந்த மிஷின் மெயினாக பேக்கிங்க்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். சூப்பர் சூப்பர் ஜி. இது 30 கிலோ கெப்பாசிட்டியோடு வரும். 30 கிலோ தான். ஓகேங்க, இது வந்து உங்களுக்கு கோல்டு இந்த மாதிரி ஜுவல்லரிக்கு? இது கோல்டு மிஷினு, ஜுவல்லரி மிஷினு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 கிராம், 1 kg, 2 மாடல்ஸ் இருக்குது. ஓகே, இதுவும் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஓகே ஓகே. இது மெயினாக பட் எல்லாத்துக்குமே வாரண்டின்றது 1 இயர் கொடுத்துருங்க. 1 இயர் காமனாக 1 இயர் வந்துருங்க. சூப்பர் சூப்பர் ஜி. ஸோ இங்கேயுமே சேம் சிஸ்டம் தான். சேம் தான், பட் இதில் பேக் சைடு இல்லை. இதில் பேக் சைடு வர சிங்கிள் சைடு. சிங்கிள் சைடு. இதில் வந்து என்னன்னா சைஸ் மாறும், சைஸ் மாறும், ஸ்க்ரீன் சைஸ் மாறும், 14 இன்ச்சு. அதே மாதிரி ரேம்னு அதெல்லாம் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வரும். ஓகே, அதில் சில சில மாடல்ஸு மாறும். ஓகே ஓகே. ஸோ இங்கே இருக்க இதுதான் இப்போ முக்கியமானது. ஏன்னா இப்போ நிறையா வந்து அமௌண்ட்டுங்க நம்மளுக்கு வருது போகுது, டெய்லி கணக்காக உட்காந்து எண்ணிக்கிட்டே இருக்க முடியல. 500 ரூபா மிஸ் ஆனாலும் கூட திரும்ப உட்காந்து எண்ண வேண்டியதாக இருக்கும். 1 லட்ச ரூபா கட்டிருக்கோம், 500 ரூபா என்ன, 500 ரூபா மிஸ் ஆச்சுன்னா திரும்ப என்ன ஒன்றும் இல்லை. இதில் போட்டுவிட்டு கரெக்டாக 2 செகண்ட் தான், சட்ட 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 சட்டன்னு அடித்து சும்மா எவ்வளோ வருதுன்றதெல்லாம் சொல்லிடும். நீங்கள் இதில் வந்து 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டுன்னு சொல்லிட்டு மிக்சிங்காக நீங்கள் போட்டிங்கன்னா கூட பர்டிகுலராக டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றதை சொல்லிடும். வாய்ஸாக சொல்லும்ல, வாய்ஸோட சொல்லிடும்.
காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பட் காஸ்ட் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ வெளியில விட ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஷோரூம் வந்து நேராக விசிட் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரைஸு நீங்கள் வந்து வெளியே கம்பேர் பண்ணும்போது 30% லோவஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, வெளியே கம்பேரிஷன். ஸோ அதேமாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் அனுப்பிச்சு விடுவீங்க? கண்டிப்பாக. நீங்கள் இப்போ வந்து எனக்கு இப்போது இந்த மாதிரி அமௌண்ட் கவுண்டிங் மிஷின் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னா என்னென்ன மிஷின் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்றது? ஆமாம், உங்களுக்கு மூணு மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பேசிக் மாடல்ஸ். ஓகே, இது பேசிக் மாடல்ஸ். இதில் நம்பர் ஆஃப் பீசஸ் அண்ட் ஃபேக் நோட்டு கிடைக்குது, கண்டுபிடிச்சிரும். இதில் வந்து மல்டி மிக்ஸு, ஓகே, அட்வான்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, மிக்சிங் போட்டிங்னாலும் தனித்தனியாக பிரித்து காமிச்சிடும், டோட்டல் வேல்யூங் காமிச்சிடும், ஃபேக் நோட்டு. ஓகே ஓகே. இதில் வந்து அதே மாடல், அதே ஃபீச்சர் தான் இது. ஓகே. இதில் வந்து என்னென்னா ஃபுல்லி டச்சு, டச்சு. இதில் கீஸ் வரும், கீபேடு. இதில் வந்து ஃபுல்லி டச். ஓகே. அது கொஞ்சம் டாப் எண்ட் மாடல், கொஞ்சம் ஹைஃபையாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், மிஷின்ஸ் எல்லாமே. இதுவுமே பில்லிங் மிஷின் தான், சேம் நீங்கள் அங்கே பார்த்தது தான். இதில் கேஸ்ட் ட்ரையரோட வரும். ஸோ ட்ரையரோடதா பார்த்துங்க. எனக்கு இப்போ தான் புதுக்கடை வச்சுருக்கேன் நான். எனக்கு ஒரு மிஷின் என்னங்க, அதான் அதான் ஓப்பன் ஆகுதா? லாக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன், பண்ணியிருக்கேன். சாவியை இப்படி தொட்டுட்டு லைட் ஆட்டோமேட்டிக். ஓ, இப்படி இப்படி செய்யணும். ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்களேன், லாக்கில் இருக்குது. இப்போ லைட்டை எப்படி திருணும்னு இங்கே பாருங்களேன், வெளியே வந்துருச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பன் தான். ஓகே. இதில் என்னென்னா இப்போ இந்த சிஸ்டமில் வந்து பிரிண்ட்ரு அண்டு இந்த கேஷ் ட்ராயரு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அங்கே பில் கொடுத்தாங்க, இங்கே பிரிண்டர் வரும்போது இந்த கேஷ் ட்ராயர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓ, ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுது. ஓ, இது வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் இப்போ எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கும், அதனால் கீழே ஓப்பன் பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. கீ தேவையில்ல அப்போ, இதில் நம்ம கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டாக ஓப்பன் ஆகும்போது இங்கே வந்து உங்களுக்கு ட்ராயர். ஓ, இங்கே பாருங்களேன், லைட்டாக இப்படி திருநோனி வெளியே வந்துடுதுங்க, ஆட்டோமேட்டிக். செமையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பேசிக்கான உங்களுக்கு வெயிட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற மிஷின். ஆமாம், இன்னும் இதெல்லாம் இங்கே இருக்குது, நீ வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி இந்த மாதிரி அழுகிற படிங்கள், இது பேர் என்னது? லிட்டர் செட்ஸ். லிட்டர் செட்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் பால் ஊற்றுறவங்ககிட்ட பார்த்துருக்கேன், என்ன ஊற்றுவாங்க கரெக்ட் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தள்ளுவண்டி மாதிரி இருக்குது. இது வந்து தள்ளுவண்டி மாதிரியே தான். ஓகே. இது வந்து போர்ட் வெயிங்ஸ், அதாவது அனிமல்ஸ் வெயிங்ஸ்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆடு அந்த மாதிரி மாடு இதெல்லாம் போட்டு வெயிட் பண்ணுறது இது. ஓகே, அதெல்லாம் நிப்பாட்டி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுறது இது. இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வெயிட் மிஷினா? இதோட இண்டிகேட்டர்ஸ், அதாவது இது வெயிட்டு நம்ம நிற்கும் போது இங்கே ஷோ ஆகும்ல வெயிட்டு. ஆக்சுவலாக இது வெளியில் வச்சாலுமே இதோட கனெக்டிங் இருக்கும். ஆமாம், எப்படி உள்ள ஏற்ற முடியாது, அதுக்கு தான் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது ஏன் இது சின்னதாக இருக்கும்? இது வந்து இது என்ன கான்செப்ட்னா, இது வந்து உங்களுக்கு எதுக்குன்னா இந்த பெரிய பெரிய பழ வகைகள், காய்கறிகள், தர்பூசணி, பூசணிக்காய், ஒரு மூடையை தூக்கி டம்முன்னு உள்ள போட்டு அப்படின்னு மாதிரி ஐட்டம்லாம் இதில் போட்டு வெயிட் பண்ணுறது சமைச்சு வேற லெவலில் வச்சுருக்கீங்க. அதேமாதிரி இப்போது நிறைய பேர் வீட்லேயே வந்து வெயிட் லாஸ் இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும், வெயிட் மிஷின் வேணும் அப்படின்னிங்கனா அதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்லேயே கூட செக் பண்ணிக்கலாம். நிறையா ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க, ஓன் யூஸ்க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வெயிட் ரெடியூஸ் பண்ண பண்ணோம் அப்படின்ட்டிங்கனா தாராளமாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு மேனுவல் மாடல் இருக்குது, அதாவது ஏறி நின்னா அப்படியே ரீடிங் சுற்றி வந்து காட்டுறது அதுவும் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்னு நிறையா மாடல்ஸ் இருக்குது. இதுவும் நம்ம லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வாரண்டியோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ கேஜி வரைக்கும் நிற்கலாம் இதில்? இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா 130 kgலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேனுவல் ஸ்கேலு, அது அன்லாக் டைப்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரானிக்லாம் பார்த்தீங்கன்னா 150 or 180 kgல கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்குது. உடஞ்சிடாதோ? உடையாது, உடையாதுங்க, உடஞ்சிடும். கிளாஸில் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வெயிட்டு கொடுக்குற அந்த தட்டு மாதிரியான பிளேட்டு தட்டு சைஸு ஒவ்வொரு கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே உங்களுக்கு வெயிட்டு படிக்கல்லாம் வச்சுருக்காங்க. நிறுக்கணும் முள்ளு நேரா இருக்கணும். இனி இந்த மாதிரி மாடல்ஸ் கூட பாருங்க. ஆக்சுவலாக இது டைட்டாக வைக்கணும் கொஞ்சம். இதை இது இது என்ன பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிடிச்சிட்டிங்கன்னா எங்கள் தாத்தாலாம் இதுதான் யூஸ் பண்ணிட்டுருப்பார். கரெக்டாக இருக்கணும், முள்ளு கொஞ்சம் இறக்கம் இங்கிட்டு வந்தால் தான் வாங்குவாங்க கஸ்டமரு. அப்படியெல்லாம் இருக்குது, சரிங்களா? ஆனால் இப்போ லேட்டஸ்ட் டிஜிட்டலில் வந்தது வியாபாரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து 100 கிராம் நம்ம வாங்குகிறோன்னா
110 கிராம் வந்தாலும் கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த 10 கிராமுக்கும் பில்லு போடுறாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இப்போது வியாபாரிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறையா இங்கே வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே உங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ நிறைய மிஷின்ஸ் பார்த்தோம். ஸோ சில மிஷின்ஸு லோ பட்ஜெட்டாக இருக்கும், உடனே கேஷ் கொடுத்து வாங்கிடலாம். ஸோ சிலது பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு நிறையா இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்றப்போ பட்ஜெட் அதிகமாகும். நம்மகிட்ட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, பஜாஜ் ஃபின்செருவில் பண்ணித்தரோம், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. மெயினாக சொல்ல போனால் வெயிங் ஸ்கேலில் இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். உண்மையாக அதுதான் உண்மை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணுறோம். பஜாஜ் ஃபின்செருவில் பண்ணித்தரோம், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகே ஓகே. ஓன் பிராண்டாகவும் பண்ணி பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து பஜாஜில் வந்து உங்களுக்கு இஎம்ஐயும் பண்ணி கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது நீங்கள் பேக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா தாராளம் இது வாங்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுக்குமே வாரண்டி 1 இயர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வேரியன்ட் சைஸஸ் இருக்குது ப்ரோ உங்களுக்கு, அகலமாக வந்து சின்னதாக 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு 3 சைஸஸ் வச்சுருக்கோம் நம்ம. மூணு சைஸஸ்லேயுமே நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பிரதர் வந்து இருக்கிற எல்லாத்தையுமே காமிச்சாங்க. சப்போஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் இவங்கள்ட்ட கால் பண்ணி கேளுங்க, இருக்கு இல்லைன்ற ஆன்சர் வந்து உடனே கொடுத்துருவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. கீழே டிஸ்கஸ் பண்ண ஷாப்போட அட்ரஸ் நம்பரு லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க, செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவனுங்க. ஸோ இமெயிலோடய மேக் பண்ணாதது கொஞ்சம் ஓடி வருகிறேன் தமிழ்வாக. பை.